பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போயிட்டே இருக்க, என்னாச்சு? கண்ணெல்லாம் சவந்திருக்கு, அழுதையா? ஆனந்தி சொல்லு, ஆனந்தி உன்னதான் கேக்குற, சொல்லுமா? அத்தை, அதான் அந்த தீபிகா, அதான் மேனேஜ்மெண்ட்னு ஒரு அரளுசு சுத்திட்டு இருக்காள், அவ ரொம்ப தப்பா இருக்கா. ஏன் அப்படி சொல்ற? ஏன், என்னாச்சு? கைலக்கா போட இருந்த லெகங்கால அவங்க ஸ்கின் உறிஞ்சு போற மாதிரியான ஏதோ ஒரு கெமிக்கல் அவ ஸ்ப்ரே பண்ணிருக்கா. இந்த விஷயத்தை பத்தி அவ போட்டோகிராஃபர் கிட்ட பேசிட்டு இருந்தது நான் கேட்டுட்டாத. அவன் நல்லவ இல்ல, கேடு கெட்டவ. கையில கவ அழிக்கணும்னு நினைக்கிற ராட்சசி அவளை சும்மாவே விடக்கூடாத. என்ன ஆனந்தி சொல்ற? அந்த தீபிகா இவ்வளவு வேலையெல்லாம் பண்ணாளா? ஆமா அத்த, அவ பேசினத நான் கேட்டேன். ஆரம்பத்துல இருந்தே எனக்கு அவளை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க அவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க. அவ இழல் மாமா கிட்ட நெருங்கணும்னு நினைக்கிறா. அவ தப்பான நோக்கத்தோட தான் இந்த மண்டபத்துக்குள்ளேயே இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் அவ இங்க இருந்தானா, இதை விட அவ பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணுவா. அத்த, நான் இப்பவே தீபிகாவை பத்தி அக்கா கிட்டயும் இழல் மாமா கிட்டயும் சொல்ல போறேன். மாமா அவள நாலு அற விட்டாதான் அவ சரியா வருவா. ஆனந்தி, ஆனந்தி ஒரு நிமிஷம் அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாரு. என்னத்த பேசுறீங்க நீங்க? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அக்கோட உருவமே ஒரு கழிஞ்சு போயிருக்கும். அவளுக்கு எதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? ஆனந்தி, அவளுக்கு நான் சப்போர்ட் பண்றனா? என்ன ஆனந்தி பேசுற, அவ யாரு? எனக்கு கையில் தானே முக்கியம். நீ சொன்னதை கேட்டு எனக்கே உன்னை விட பயங்கர கோபம் உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனா எனக்கு வேற ஒரு விஷயம் தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம் அத்த? இந்த கல்யாணத்துல சின்னதா கூட எந்த ஒரு சலசலப்பும் வந்துடக்கூடாது. இப்படி ஒருத்தி பண்ணிட்டு இருக்கான்னு நாம ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா அவ பதிலுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவான். அப்புறம் மண்டபத்துல கூச்சல் குழப்பம்னு ஒரு மாதிரி மன நிம்மதி இல்லாம போயிடும். ஆனந்தி, இத பாரு, எல்லாரும் எவ்வளவு சிரிச்சு சந்தோஷமா பேசி விளையாடிட்டு இருக்காங்கன்னு. எவ்வளவு ஒருத்திக்காக இத்தனை பேரோட சிரிப்பையும் சந்தோஷத்தையும் நாம கெடுக்கணுமா சொல்லு? அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த விஷயத்த பெருசு பண்ணாத, நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் அக்கா கூட ஜாலியா நில. எனக்கு அந்த தீபிகாவ சும்மா விட மனசே வரமாட்டேங்குதாத்த. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ ஃப்ரீயா விட ஆனந்தி. என்ன மீறி அவ என் மருமகளை நெருங்கிட முடியுமா என்ன? நான் எவ்வளவு பெரிய ஆளுங்களை எல்லாம் பாத்திருக்கேன், இந்த தீபிகா யாரு? சொண்டக்கா பொண்ணு. அவளுக்கு என்ன தராத்தரா இருக்கு என் புள்ள மேல ஆசை வைக்கிறதுக்கு? எழில் கயலுக்கு தானு அந்த ஆண்டவன் எப்பவும் முடிவு பண்ணிட்டான். அதை மாத்த யாராலையும் முடியாது. இவ்ளோ வேலை பார்த்த அந்த தீபிகாவ நான் சும்மா விட மாட்டேன். நீ தைரியமா போ. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. சொல்ல மாட்டேன். எதுக்கு சத்தியம்? இல்ல ஆனந்தி, சத்தியம் பண்ணு. ஏன்னா உன் வயசு அப்படி, எந்த ரகசியத்தையும் மறைக்க முடியாது. ஆர்வ கோளாறுல தீபிகாவை பத்தி யாருகிட்டயாவது சொல்லி கல்யாணத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது பாரு. அதுக்குதான் கேக்குறேன், சத்தியம் பண்ணு. என்ன இப்படி யோசிக்கிற, சத்தியம் பண்ணு.